ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இதில் பேங்க் நிஃப்டியோட ஒரு குவிக் வியூ மட்டும் பார்த்துலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிங் பண்ணாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த 29,800 ஜோனுக்கு அப்புறமே சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் 30,200 அண்ட் தென் 30,800 இதுதான் இப்பொழுதுக்கு ரீசன்ட் மேஜர் லெவல் அப்படிங்கிறது. நம்ம அந்த 29,800 ஜோனை கட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த லெவலையும் இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து கட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்தது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த 29,800 ஜோன் வந்து க்ளோஸே ஆகலை. ஈவன் ஒன் டேல அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் அதனால கட் பண்ணி க்ளோஸே ஆகல. அதுக்கப்புறம் இங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த ஜோனுக்கு மேலே ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 30,200 ஜோன், இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 30,350. ஆனால் 30,800 ஜோன் போயிட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் நேற்றுலாம் கூட அந்த 30,800 ஜோனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆச்சு, பட் அதனால் க்ளோஸ் ஆக முடியலை அந்த 30,800 ஜோனுக்கு மேலே. ஸோ அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த 30,350 இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிச்சு முடியலை. ஸோ கிளியர் பிரேக் அவுட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட் ஜோன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேண்டிலோட சைஸே உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ ஃபைனலாக இந்த 29,800 ஜோனை ஹோல்ட் பண்ண பார்த்துச்சு, அதுவும் முடியலை. ஸோ ஃபைனல் பிரேக் அவுட் இந்த 400 ஜோன், அதுக்கடுத்த இம்பார்ட்டண்ட் லெவல் எல்லாமே ப்ரோக்கன். இப்போ ரைட் நவ் அது கீழே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஓவராலாக வந்து எப்படி நிஃப்டிக்கு வந்து நம்ம 13,400க்கு மேலே போனால் மட்டும் லாங் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி, இதில் வந்து 29,800க்கு மேலே தான் வந்துட்டு ஒரிஜினல் லாங்கு. இதுக்கு மேலே தான் கிளியர் புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் இதுக்கு வந்துட்டு. பட் இன்டர்மீடியட்டாக வேணும்னா இந்த 29,400க்கு மேலே அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருந்ததுன்னா ஒரு சின்னதாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், மேபி இது வரைக்கும் போகலாம் அவ்வளோதான் அதிகபட்சம். பட் அதுவே இப்போ கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு ஈவன் 29,400 ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு ஃபர்தர் ஃபால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் வந்துட்டு. ஸோ எப்போவுமே லெவல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க வந்துட்டு. ஸோ மார்க்கெட் ஒருவேளை ஸ்ட்ராங்காக திரும்பி திரும்புதுன்னா நம்ம மேலே போய்க்கலாம், பட் அது வரைக்கும் திருப்பி இப்போ ஷார்ட்னா ஷார்ட். ஏன்னா லாங்கில் இருக்கும்போது அதான் சொல்லிகிட்டே இருந்தேன், மேலே இருக்கும்போதெல்லாம் ஷார்ட் ஷார்ட்டுன்னு இருந்துட்டாங்க, இப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதும் நம்ம அந்த டைரெக்ஷனில் நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். அதில் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ஜெயிக்கவே முடியும் வந்துட்டு. ஸோ இந்த லெவலும் ஹோல்ட் பண்ணேன்னா இதுக்கப்புறம் இந்த 28,900 இதுதான் மேஜர் லெவல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 28 அது வந்து ரொம்ப பேஸு, பட் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அந்த லெவல்ஸ்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த லெவல்லாம் ஹோல்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் 28,580 அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு இமீடியட் ஜோன். ஸோ கிளியராக வந்துட்டு நிஃப்டி மாதிரியே பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கேருந்து ரைஸ் ஆன ரேலியை வந்து ஒரே ஒரு நாளில் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்குமே நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃபால் வந்து எப்போவுமே வந்து ஓரளவு அக்ரெசிவாகவும் இருக்கும், ஸ்டீப்பாகவும் இருக்கும். ரீசன் என்னென்னா ஒரு பேனிக் பட்டன் ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கையில் இருக்கிறது வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு செல் பண்ணுவாங்க. பட் பையிங் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி பையில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு சில பேர் இங்கே வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு இது போதும், இங்கே வாங்கினவங்களுக்கு இது போதும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ரேலி மேலே ஈவெண்டோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு ஒரு ரேலிலையும் ஒரு செல்லிங் நடந்துகிட்டே இருக்கும். பட் செல்லிங் அப்போ பாருங்களேன், அதாவது அதுவும் ஈவன் இன்றைக்கி ஈவினிங் டைம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு ஜஸ்ட் லைக் தட்னு வந்து ஃபாலோ ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. இந்த சிங்கிள் கேண்டில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, இதோட ஹை பார்த்துக்கோங்க 29,730, கீழே 29,200. ஒரே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து 500 பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க அந்த செல்லிங்கோட அக்ரெசிவ்னஸை. இந்த ஃபாலுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு அங்கே ஒரு க்ரீன் கேண்டில், இது ஃபைனலாக கவரிங். ஏன்னா இந்த ஹோல்டிங் இல்லாமல் காலையில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இறங்கணும்னு ஷார்ட் அடிச்சிருப்பாங்களா, அவங்க கொஞ்சமாக கவர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஓரளவு இவ்வளோ தூரம் ஏறி இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் தான். ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு தெரியும், ஓரளவு காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐசிஐசிஐ மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
தென் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இமீடியட்டாக கீழே இறக்கி, ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் அந்த சடன் ஃபாலு அவங்க கொண்டு வர டைரக்ஷனுக்கு வேணால் ஏதோ ஒன்று ரெண்டாக வந்து நம்ம நம்மளோட கவனத்துக்கு கொண்டாடவே மாட்டாங்க, மீதி இருக்கிறதுல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஸ்டெடி ஆகும்போது மீதி இன்னொன்று வந்து அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, பட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்கிறத கொடுத்துருங்க, ஒரு 70% ஆகுது, 30% வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து மார்க்கெட்டு இன்னைக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு வந்து கிளியர் புல்லிஷில் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் திரும்ப போதா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் போட்டிருக்கு, ரிவர்சல் பேட்டர்ன் தான், பட் இன்னும் நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை இது வந்து அக்ரஸிவான செல்லாக என்னன்றது. பட் இன்னைக்கு இன்ட்ராடேலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ தூரம் விழுணுமோ அவ்வளோ தூரம் பெரிய கரெக்ஷனே விழுந்துருச்சு வந்துட்டு. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து போகணுமா இல்லையா அப்படிங்கிறத மார்க்கெட் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் அவ்வளோதான், 29,400 மேலே இருந்தது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் லாங் போகிறீங்களோ இல்லையோ ஷார்ட் வேண்டாம், திருப்பி மேலே போய் திருப்பி மறுபடியும் இதை உடச்சி வரட்டும், அல்லது 29,800 போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு திருப்பி நம்ம மறுபடியும் அங்கே ஷார்ட் போவோம். ஓகே, தேங்க்யூ.